கவிஞர் நா முத்துக்குமார் வரலாறு. தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமாக ஜொலித்தவர் இவர். தங்க மீன்கள் சைவம் திரைப்பட பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றவர். தன்னுடைய அற்புதமான வரிகளினால கோடிக்கணக்கான ரசிகருடைய இதயங்களை கொள்ளை கொண்டவர். இந்த நா முத்துக்குமார் யார், இவருடைய குடும்ப பின்னணி என்ன, இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார், சினிமா துறையில் இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த நா முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நா முத்துக்குமார் அவர்கள் 1975 ஜூலை 12 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கன்னிகாபுரத்தை சேர்ந்த இவர் 4 தன்னுடைய தாயை இழந்தவர். சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை உலகமாக கொண்டவர். தாயின் இழப்பை புத்தகங்கள்னால தான் இவர் ஈடு செய்திருக்கிறார். காஞ்சிபுரம் ஆண்டர்சன் மேல்நிலைப் பள்ளியில் 12 வரை இவர் படித்து தேடியிருக்கிறார். பின்னர் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இயற்பியல் பயின்று 88% மதிப்பெண் பெற்று அறிவியல் இளவர் பட்டமும், சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்று கலை முதுவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். இவர் எழுதிய தூர் என்ற கவிதையே முதுகலையில் இவருக்கு பாடமாக இருந்திருக்கிறது. பின்னர் தமிழ் திரைப்பட பாடல்கள் 1990 முதல் 2000 என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். தொடக்கத்தில் திரைப்பட இயக்குநராக சென்னை தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இயக்குநர் பிரிவில் இணைய இவர் விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அங்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே இயக்குநர் பாலு மகேந்திராவிடம் 4 உதவி இயக்குநராக பணி செய்திருக்கிறார். இயக்குனர் சீமானின் வீரநடை என்ற படத்தில் பாடல் எழுதியிருக்கிறார். இதுதான் அவருடைய முதல் பாடல். கிரீடம், வாரணமாயிரம் ஆகிய படங்களுக்கும் இவர் வசனம் எழுதியிருக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ள இவர் 2016 வரை தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக இருந்தார். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் ஒன்றையும் இவர் நடத்தி வந்தார். இவர் 2006 ஜீவலட்சுமி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஆதவன் என்ற மகனும் யோகலட்சுமி என்ற மகனும் உள்ளனர். நா முத்துக்குமார் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான சின்ன சின்ன விஷயங்களை நான் தொகுத்து தர்றேன். ஆனந்த யாழை மீட்டிய அற்புத கவிஞன் இவர். கல்லாயிருந்த பல ஆண்களின் மனதை கண்ணீர் மலையால் நனைத்தவர். பேரறிஞர் அண்ணாவின் பேரன் ஆனந்த யாழை அழகாக மீட்டியதன் மூலம் கோடிக்கணக்கான அப்பாக்களை தாளாட்டு பாட வைத்தவர். கருவில் இருக்கும் போதே கதை சொன்ன தாயை தன்னுடைய 3.5 இவர் இழந்திருக்கிறார். பிறந்த நாள் அன்றே LIC கட்டிடம் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இவருடைய வாழ்க்கையின் தொடக்கம் தொட்டதெல்லாம் தோல்வியாக இருந்திருக்கிறது. 3.5 பாலர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது அவரின் தாயார் மரணமடைந்தார். அந்த செய்தியை வந்து சொன்னவர்களிடம் இவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லையாம். அந்த அம்மாவின் பிணத்திற்கு அருகே விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். அம்மாவின் பிணத்திற்கு அருகில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரும்பையும் இவர் சாப்பிட்டு கொண்டிருந்தாராம். அன்று சாப்பிட்ட கரும்பிற்கு பிறகு திரு முத்துக்குமார் தான் சாகும் வரைக்கும் கரும்பே சாப்பிடவில்லையாம். அம்மாவுடைய மரணத்தில் தான் சாப்பிட்டோம் என்ற அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்திருக்கிறது. கரும்பை பார்க்கும் போதெல்லாம் வெறுத்து தள்ளியிருக்கிறார். கரும்பு நமக்கெல்லாம் இனுக்கும் என்றால் முத்துக்குமாருக்கோ அது கசக்கமாம். அம்மாவின் மரணத்தினால் 3 படிக்கும் போதே காய்கறி சந்தையில் கடை வைத்திருக்கும் ஒருவரை பற்றி சந்தை என்ற தலைப்பில் சிறுகதையும் இவர் எழுதியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் டியூஷன் படிக்கும் மாணவர்களுக்கு தனது வீட்டில் நன்றாக சொல்லிக் கொடுத்து நல்ல மதிப்பெண்ணையும் எடுக்க வைக்கக்கூடிய திறமைசாலியான ஒரு மாணவனாக இருந்திருக்கிறார் நா முத்துக்குமார். இதனை பார்த்து நிறைய ஆசிரியர்கள் கோபமடைந்ததனால் முத்துக்குமாருக்கு இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு எதிராக தூசிகள் என்ற பெயரில் கவிதை ஒன்றை எழுதி அதை பத்திரிகைக்கும் அனுப்பியிருக்கிறார். தூசிகள் என்ற அந்த கவிதையை படித்து பார்த்து ஆத்திரமடைந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேயர் நேரத்தில் முத்துக்குமாரை கூப்பிட்டு கண்டித்ததோடு அவரை அந்த பள்ளியிலிருந்து 1 சஸ்பெண்டும் செய்திருக்கிறார். எனக்கு ஒரு கேமரா வேணும், நான் போட்டோகிராஃபர் ஆக போறேன் என்று நச்சரித்து யாசிக் நிறுவனத்தின் ஆட்டோமேட்டிக் கேமரா ஒன்றையும் வாங்கியிருக்கிறார் அவருடைய அப்பாவிடமிருந்து. சிறு வயதிலிருந்தே இவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகள் தோன்றுமா, நான் பெரியவனானதும் அப்படி ஆக போறேன் இப்படி ஆக போறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகளை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். தம்பி அவசரமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உடனே வா என்று சொல்லி அவரை சைக்கிளில் ஏற்றி கொண்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு ஓலை குடிசைக்கு சென்றிருக்கிறார் ஒருவர். இவரும் ரொம்ப ஆசையாக சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கு 5 சிறுவன் சடலமாக இறந்து கிடந்திருக்கிறான். அதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இவரை அழைத்துட்டு போனதுனால அன்று முதல் தனக்கு இந்த தொழில் வேண்டாம்னு தூக்கி போட்டிருக்கிறார். உனக்காக தாயா கண்ணை மூடாமல் வச்சிருக்கிறோம், சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துட்டுப்பா என்று சொல்ல இவர் சோகத்தோடு புதிதாக வாங்கிய யாசிகா கேமராவை வைத்து அந்த சடலத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். கண் மூடப்படாத அந்த குழந்தையை பார்த்து அதிர்ச்சியும் உலக வாழ்க்கையின் மீதான அவநம்பிக்கையும் முத்துக்குமாருக்கு அந்த சிறு வயதிலேயே ஏற்பட்டிருக்கிறது. தன் தாயின் இறப்பும் இந்த 5 சிறுவனின் இறப்பும்
மரணத்தின் மீதான ஒரு இனம் புரியாத பயம் தனது ஆழ்மனதில் முத்துக்குமாருக்கு வந்திருக்கிறது. ஸ்கூல் படித்து கொண்டிருந்த காலத்தில் நா முத்துக்குமார் கதை கவிதைன்னு அதற்கு நிறைய நேரம் செலவழிப்பாராம். நீ இப்படி கதை கவிதைன்னு சுத்தினீன்னா சத்தியமா நீ பாஸ் ஆக மாட்டே என்று சொல்லி முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவன் ஒருவன் முத்துக்குமாரை பார்த்து நக்கலாக சிரித்திருக்கிறான். இதை மனதில் வைத்து கொண்டு படித்த முத்துக்குமார் பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றதோடு பிடெக் படிக்கும் வாய்ப்பும் தேடி வந்திருக்கிறது. ஆனால் அந்த நக்கலாக சிரித்த மாணவனுக்கோ பிடெக் படிக்க சீட்டு கிடைக்கவில்லையாம். பிடெக் படிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியத்தில் சேர்ந்திருக்கிறார் இந்த தமிழ் ஆர்வலர். இவ்வளவு மார்க் எடுத்துவிட்டு ஏன் தமிழ் படிக்கிறாய் என்று பலரும் ஆச்சரியமாக கேட்டபோது தமிழ் மொழி மீது கொண்ட காதலால் மௌனமாக தலையாட்டி விட்டு மண்ணில் விழுந்த மலை துளி போல தமிழின் வேர்வரை பயணிக்க தொடங்கினார் முத்துக்குமார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்தார். அமெரிக்காவில் உள்ள பிரபலமான ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ் பேராசிரியர் பணிக்கு மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்த போதும் திரைப்பட இயக்குநராகவதே என் லட்சியம் என்று கூறி அந்த வேலையை நிராகரித்திருக்கிறார். பிஹெச்டி எனப்படும் ஆராய்ச்சி படிப்பை தமிழ் திரைப்பட பாடல்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் லட்சக்கணக்கான பாடல்களை இவர் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். தனது கல்லூரி காலங்களில் தந்தையின் உதவியுடன் சென்னையில் மிட்டாய் கடை ஒன்றையும் இவர் வைத்தார். ஊதுபத்தி செய்து விட்டிருக்கிறார். பிரபல இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக 4 ஆண்டுகள் கடுமையாக வேலை செய்திருக்கிறார். கனையாளி என்ற பத்திரிகையில் முத்துக்குமார் எழுதிய தூர் என்ற கவிதை பிரபல எழுத்தாளர் சுஜாதாவுக்கு மிகவும் பிடித்து போனதாம். அதை ஒரு மேடையில் வைத்து வானலாவ புகழ்ந்திருக்கிறார். என்னிடம் தமிழில் முதல் 25 கவிதைகளை யாராவது குறிப்பிட சொன்னால் அதில் இந்த தூர் கவிதையும் நிச்சயம் இருக்கும் என்று சுஜாதா சொன்னது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பிரபலமான தூர் கவிதை உங்களுக்காக. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. எழுத்தாளர் சுஜாதாவிடமே பாராட்டை பெற்றுவிட்டதால் இவர் மீது புகழ் வெளிச்சம் பரவ தொடங்கியிருக்கிறது. முத்துக்குமார் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற கவிதை தொகுப்பை படித்து பார்த்து வியந்து போன சீமான் இவரை தனது சினிமாவில் பாடல் ஆசிரியராக்க ஆசைப்பட்டார். சீமானின் வீரநடை என்ற படத்தில் இடம்பெற்ற முத்து முத்தா பூத்திருக்கும் முல்ல பூவை பிடிச்சிருக்கு என்று தொடங்கும் பாடலை எழுதியதன் மூலம் தமிழ் சினிமாவில் பாடல் ஆசிரியராக அறிமுகமானார். நா முத்துக்குமார் ஜீவலட்சுமி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு ஆதவன் என்கிற ஒரு மகனும் யோகலட்சுமி என்கிற ஒரு மகளும் உள்ளனர். பயணங்களின் காதலரான இவர் காடுகள் மலைகள் பெயரே தெரியாத ஊர்கள் என சில காலங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் போய்விடுவாராம். காரில் சென்று கொண்டிருக்கும் போதே, அட இந்த பம்பு செட் அழகா இறைக்குதே, அந்த வயலருகே வண்டியை நிறுத்துங்க என்பார். உடனே இறங்கி அந்த இடத்தின் சூழலை பார்க்காமலாம் குளிக்க ஆரம்பித்து விடுவாராம். தன்னை சினிமா பாடலாசிரியர் என்று சொல்வதை விட கவிஞர் என்று சொல்வதையே பெரிதும் விரும்பியிருக்கிறார் நாமத்துக்குமார். 7G Rainbow Colony என்ற படத்தின் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை பாடலில் ஒருதலை காதலின் வழிகளையும், வெயில் என்ற படத்தில் வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே என்ற பாடலையும், மலை மட்டுமா அழகு, கடும் வெயில் கூட ஒரு அழகு என எழுதி இயற்கையை வர்ணிப்பதில் இதுவரை இருந்த எல்லா கவிஞர்களையும் இவர் மிஞ்சிவிட்டார். தங்கமீங்கல் படத்தின் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற புகழ்பெற்ற பாடலை வெறும் 30 நிமிடங்களில் எழுதியிருக்கிறார். அப்பா மகள் உறவை உணர்வுபூர்வமாக தன் வரிகளில் கொண்டு வந்த இந்த கவிஞனுக்கு இந்த ஒரே ஒரு பாடலுக்காக ஒரு தேசிய விருதும் 9 இதர விருதுகளும் கிடைத்திருக்கிறது. மகள்களுக்கு அப்பா என்றாலே ஹீரோதான். ஆனாலும் முத்துக்குமாரின் ஆனந்த யாழை மீட்டிய அப்பாக்கள் தங்களை சூப்பர் ஹீரோவாகவே நினைத்து கொண்டிருக்கின்றனர். உன் முகம் பார்த்தால் தோணுதடி, அந்த வானத்து நிலவும் சின்னதடி என்று தன் மகளுடன் சேர்ந்து வானத்தையே அளந்து பார்த்து ஆச்சரியப்படுத்தினார் இந்த கவிஞர். பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டேன், ஆண் குழந்தை பிறந்தது, அடுத்தது ஒரு பெண்ணும் வீட்டுக்கு வந்துட்டா என் வாழ்க்கை நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு இவருடைய நண்பர்களிடத்தெல்லாம் இவர் சொல்லுவாராம். அதற்கு ஏற்றாற்போல் இவருக்கு அடுத்து பெண் குழந்தை பிறந்தது. அதை தேவதையைப் போல கொஞ்சி வளர்க்க ஆரம்பித்தார். நடிகர் சூர்யாவின் ஆதவன் என்ற படத்திற்காக தனது 1000வது பாடலை எழுதினார் நா முத்துக்குமார். நா முத்துக்குமாரின் மகனின் பெயரும் கூட ஆதவன் தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்ற பாடலை அப்பா மகன் உறவை நேசிக்கும் வகையில் எழுதினார். நா முத்துக்குமார் தனது மகன் ஆதவனுக்காக எழுதிய கடிதம்
தற்போது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த புகழ்பெற்ற கடிதம் உங்களுக்காக. அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயது உனக்கு இல்லை. இப்பொழுதுதான் மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய். உனக்கு புரியும் மொழியில் எழுத வேண்டுமானால் நான் கடவுள் மொழிதான் கற்க வேண்டும். வங்காளத்தின் மகாகவியான தாகூரை வங்காள திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே சிறிய வயதில் தனது தாயுடன் சென்று சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது தாகூர் சத்யஜித் ரேக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தார். நான் இந்த உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். மாபெரும் உலகின் அருவிகள், நதிகள், பறவைகள் என எல்லாவற்றிலும் என் பாதம் பட்டிருக்கிறது. ஆனால் என் வீட்டு தோட்டத்தில் உள்ள புள்ளி நுனியில் உறங்கும் பனித்துளியை மட்டும் நான் பார்க்க தவறிவிட்டேன் என அதில் தாகூர் எழுதியிருந்தார். இந்த கவிதை உனக்கு இந்த சின்னஞ்சிறு வயதில் புரியாது. சில வருடங்களுக்கு பின் எடுத்து படித்துப்பார், அப்பொழுது புரிந்தாலும் புரியலாம் என்றார். தாகூரின் அக தரிசனம் உணர்ந்து சத்யஜித் ரே பின்னர் பதேர் பாஞ்சாலி படம் எடுத்தார். மகனே, நான் எழுதியிருக்கும் கடிதமும் உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். சில வருடங்களுக்கு பின் எடுத்து படித்துப்பார், உனக்கு புரியும். என் பிரியத்துக்குரிய மகனே, நீ மருத்துவமனையில் பிறந்தபொழுது உன்னை அள்ளி எடுத்து என் கையில் கொடுத்தார்கள். என் உதிரம் ஒரு உருவமானது. அந்த உருவம் தற்பொழுது என் உள்ளங்கையில் கிடப்பதும் அது குறு குறு என கை நீட்டி எனது சட்டையை பிடித்து இழுப்பதை என் கண்ணில் பார்த்து கண்ணீர் மழுக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன். பெருஞ்செல்வம், தாயின் மடி, காதலியின் முத்தத்தை விட தம் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றார் வள்ளுவர். நீ என்னை தீண்டினாய், நான் தூள் தூளானேன். நீ சிரித்தாய், அழுதாய், குப்புற கவிந்தாய், தலை நிமிர்ந்தாய், உன் பிஞ்சு பாதத்தால் இந்த தரையெல்லாம் உனதாக்கினாய், மழலை மொழி பேசி இறைவனை நமது வீட்டுக்கு அழைத்து வந்தாய். இப்படி அழுவதும் சிரிப்பதும் தவழ்வதும் தலை நிமிர்வதும் நடப்பதும் வெறும் வளர்ச்சி அல்ல. உனது வாழ்க்கையில் இந்த செய்கையே பல்வேறு வடிவங்களில் பிரதிபலிக்கப் போகிறது. போது இந்த உலகமே உனக்கான தரையாகும். என் பூந்தளிரே, கல்வியில் தேர்ச்சி கொள். அதே சமயம் உனக்கான அனுபவத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட அதை தொட்டு உணர்ந்து கொள். அந்த அனுபவம் உன்னை எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும். உலகில் இருக்கும் வரை இதுதான் சூத்திரம். எப்போதும் அன்பாயிரு. அன்பு இந்த உலகத்தையும் உன்னையும் உயர்த்தும். பேரன்பால் இந்த உலகத்தை நனைத்து கொண்டே இரு. உழைக்க தயங்காதே. உன் தாத்தா விமானத்தை அண்ணாந்து பார்த்தார். தனது 57 வயதில் அதில் அமர்ந்து பார்த்தார். உன் தகப்பன் 27 வயதில் உலா வந்தான். நீயோ 6 மாத குழந்தை பருவத்திலேயே அதில் மிதந்து விட்டாய். நாளை உனது மகன் ராக்கெட்டில் கூட பிறக்கலாம். இது எல்லாவற்றிற்கும் பின்னால் பெரும் உழைப்பு இருக்கிறது. உன் முப்பாட்டன் காட்டை திருத்தினான், பாட்டன் கலனி அமைத்தான், உன் தாத்தா விதை விதைத்தான், உன் தகப்பனோ நீர் ஊற்றினார். நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலத்திற்கான விதையும் உன் பிள்ளைகளுக்கான விதையும் உன் கையில் தான் உள்ளது. அதனால் உழைக்க தயங்காதே. உழைப்பு மட்டும்தான் உயர்வை கொடுக்கும். வயது எனும் பேராற்றங்கரை உன்னை வாலிபத்தில் கொண்டு நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் என் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள். அப்போது பெண் உடல் புதிராகும், உன் உடல் எதிராகும். அந்த வயதில் இரகசியங்களை திறக்கும் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல் நீயும் தேடுவாய். பக்குவமாகவும் பத்திரமாகவும் நடந்து கொள்ளும் பருவம் அது. உனக்கு தெரியாதது இல்லை, பார்த்து நடந்து கொள். புத்தகங்களை நேசி புத்தகங்களை தேடுகின்ற பொழுது அது ஒரு சிறந்த அனுபவத்தை தொடுவாய். உனது பாட்டன் தகப்பன் புத்தக காட்டில் தொலைந்தவர்கள்தான். கிடைத்த வேலையை விட உனக்கு பிடித்த வேலையை செய். யாராவது கேட்டால் கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய். அப்போது கிடைக்கும் ஆனந்தம் அளவிட முடியாதது. உறவினர்களிடம் நெருங்கியும் பழகு, விலகியும் இரு. அதை விட இந்த உலகத்தில் உயர்ந்ததும் மேன்மையானதும் நட்பு மட்டுமே. அதனால் நல்ல நண்பர்களை சேர்த்து உன் வாழ்க்கையை நேராக்கு. இவையெல்லாம் எனது தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்ன விஷயம், நான் உனக்கு சொல்ல வேண்டும் என நினைத்த விஷயம். என் அருமையே, நீ பிறந்த பின்புதான் எனது தகப்பனின் அருமை எனக்கு புரிந்தது. அவரை அடிக்கடி உணர்கிறேன். அதேபோல் நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் எனது அன்பை நீ உணர்வாய். நாளை நீ உன் பேரன் பேத்திகளை கொஞ்சி கொண்டிருக்கும் போது என் நினைவு வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்து படித்துப்பார். அப்போது உன் கண்ணில் உதிரும் கண்ணீரில் நான் இருப்பது தெரியும். இப்படிக்கு உன் அப்பா. புத்தகம் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட இவர் தனது நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் கேட்பது இப்போ என்ன படிச்சீங்க என்பதுதான். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் தொடங்கி 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெளியில் தெரியாமல் பள்ளி கட்டணமும் இவர் செலுத்தி வந்திருக்கிறார். வெறும் 12 ஆண்டுகள் மட்டுமே பாடல் எழுதிய முத்துக்குமார் தமிழ் சினிமாவிலும் மக்கள் மனதிலும் இவர் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிக பெரியது. எந்த மனிதனும் இழிவானவன் இல்லை. உலகின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம் என்று எழுதியவர். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, மின்சார கம்பிகள் மீதும் மைனாக்கள் கூடுகட்டும் என்று அற்புதமாக எழுதியவர்.
1500 மேற்பட்ட பாடல்கள் எழுதிய இவருக்கு 2 தேசிய விருதுகளும் 2 டாக்டர் பட்டங்களும் கிடைத்திருக்கிறது. 2016 ஆகஸ்ட் 14 41வது வயதில் நம்முடன் பயணித்த இவர் தனது பயணத்தின் பாதையிலேயே இறங்கிவிட்டார். முத்துக்குமாரே தனக்கான முடிவுரையை எழுதியிருக்க, கோயில் மூடினால் கூட கிளிகள் கவலைப்படுவதே இல்லை, அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை என்று எழுதியிருக்கிறார். இந்த பெருங்கவிஞர் மறைந்தாலும் அவர் நினைவலைகளும் அவர் எழுதிவிட்டு சென்ற வரிகளும் அவர் காதலும் நமக்கு குறைய போவதே இல்லை. அவருடைய வரிகளால் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். இதுவே நா முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர் எஸ் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது, அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும், வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.